சென்னை எண்ணூர் கோரமண்டல் நிறுவனம் இயங்குவதற்கு பல்வேறு துறைகளிடம் தடையில்லா சான்று பெற்ற பிறகே ஆலையை திறக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எண்ணூர் அருகே இயங்கிய கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. வாயு கசிவால் தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு மூச்சுத்திணறல், வாந்தி, மயக்கம், கண் எரிச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டன. இந்நிலையில் கோரமண்டல் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி இன்று தீர்ப்பு வழங்கியது. ஆலை மீண்டும் இயங்கும் முன்னர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு கடல்சார் வாரியம், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் உள்ளிட்ட துறைகளிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றிய பிறகே ஆலையை திறக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது.